சாந்திஸ் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் கோல்டாக இருக்கிறதுனால முருங்கைக்கீரை கடையில் செய்ய போகிறேன். கொழுந்தான் முருங்கைக்கீரை பற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு இந்த டம்ளர் குட்டி டம்ளர்னால ஒன்றரை டம்ளர் பொண்ணு ஒன்றரை இந்த ஒன்றரை டம்ளர் பருப்பு நல்லா கழுவிட்டு குட்டி டம்ளர் பாருங்கள். இந்த நாலு விரலுக்குள்ளே அடங்கிடுச்சு பாருங்கள். குட்டி டம்ளர் 100 டம்ளர் 200 கிராம் வரும். அதெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை எவ்வளவோ, நீங்கள் கடையிறதுக்கு எவ்வளோ தேவையோ, எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும் அதனால நான் போட்டுக்கலாம். நாலு மிளகாயும் பருப்பில் போட்டு கழுவி போட்டுடலாங்க. அதுக்கு பச்சை மிளகாய், இப்போது அதுக்கு தேவையான கீரையை அழகாக காம்பு எடுத்து க்ளீனாக உருவி நல்லா கொழுந்தா இருந்ததுங்க வச்சுருக்கேன். பருப்பை வேக போட்டுடலாம். ரெண்டு விசில் ஊற வச்சா 2 விசில் போதும், ஊற வைக்கலன்னா 3 விசில். இந்த மாதிரி நெத்தாக இருக்கணும் கொஞ்சம் பருப்பு. பருப்பை வேக வச்சாச்சு, அதில் 4 பச்சை மிளகாயும் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு கீரையை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள். பருப்பு மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லா கமகமானு வருது. இப்போ இந்த முருங்கைக்கீரையை இதில் அப்படியே சும்மா அப்படியே தூவி விட்டுடு. சீக்கிரம் வந்துடுங்க. முதல்ல இதை கற்றுக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க கீரை முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். பக்கத்தில் என்ன பார்க்குறீங்களா, ஒன்றும் கிடையாது. வாழைத்தண்டு எப்பயும் போல் வாழைத்தண்டு. நம்ம வீட்டில் வாழைத்தண்டு ரசம் இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்வோம். கீரை காரணம் என்னன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் முழுகின உடனே அப்படியே போட்டுட்டோம். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் இருக்க சத்து வேறு எதுலேயும் கிடையாது. கோல்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறோம் வரணும், அது தேவையே இல்லைங்க. சூப்பு வச்சு குடிக்கலாம். இந்த கீரையை எடுத்துகிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த பருப்பு தண்ணி வெந்தது மீதி இருக்கு இல்லைங்களா, அதனாலே நான் ஒரு டம்ளர் கூட வைப்பேன். அதை இருத்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மிளகு ஜீரகம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு உப்பு போட்டு சூப்பு பசங்களுக்கு கொடுத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு தூளும் ஜீரகமும் சேர்த்து அதுக்கு ரொம்ப அவ்வளோதாங்க. இதை அப்படியே நிறுத்திடலாம், வந்துடும். முருங்கைக்கீரையும் அட்லீஸ்ட் டெய்லியும் சூப் வச்சு கொடுத்துருவாங்க. முருங்கைக்கீரை சூப்பு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். முருங்கைக்கீரை சூப்பு, மணத்தக்காளி கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, சிறுகீரை சூப்பு இதெல்லாம் அடிக்கடி செய்வாங்க. நான் ஒரு செகண்ட் இருக்கட்டங்க, ஒரு செகண்ட் ஆற வச்சு நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். காலிச்சு கொட்டி கீரையை கடைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றிட்டு கருவடகம் இந்த பாருங்க கருவடகம். இது கூட நான் வீட்டிலே போட்டதுனால நான் அப்புறமா இது வீடியோ போடுறேன். ஏற்கனவே அதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 3 காஞ்ச மிளகாய். இந்த பூண்டு வாசனை பிடிக்குங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் 2 பூண்டுப்பல்லை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ஒருத்தாச்சு. இப்போ அதை கொட்டி நான் பார்ப்பேன். இப்போ இந்த கீரையை இதில் ஆற வச்சுக்கலாங்க. இது மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன கலாட்டாக்கள்லாம் நடக்கும் கிச்சனுக்குள்ளத. இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டு வைங்க. கூடிய சீக்கிரம் கலாட்டா வீடியோகள் அப்லோட் ஆகப்படும். இது ஆறட்டும். அதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், உப்பு சேர்த்துடலாம். கீரை வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், உப்பை நிறையா போட்டுறாதீங்க. பத்தலைன்னா கூட 2வது போட்டுக்கலாம். உப்பிட்ட வரை உள்ள உப்பு கரித்தா உப்பு இல்லா பண்ணால் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆறட்டும் பாருங்கள்,
நல்லா க்ரீனாக அந்த கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இப்படியே கொடுத்தா எங்கள் பசங்களுக்கு அதை விட அது என்ன செய்யணுன்னாக்கா இங்கே பாருங்கள். இப்போது சட்டியில் போட்டு இந்த சாதத்தை ரெண்டு கரண்டி போட்டு மிக்சியில் போடலாங்க. மிக்சியில் ரெண்டு கரண்டி சாதத்தை போட்டு சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. கீரையை ஒரு கரண்டி போட்டுக்கலாம். கரண்டி சாதம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கீரை போட்டுக்கலாம். போட்டு நிறையா போடுமா? போட்டுருங்கப்பா. அவங்க தலைமையில் கொஞ்சோண்டு பாருங்க நெய். இந்த நெய்யை போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்பாங்க. இப்படி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி கொடுத்து பாருங்கள், வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. பாருங்கள் நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். கீரை வேக வச்ச தண்ணிங்க, முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணி, அதில் சூப்பு பண்ணிடலாம். அதே குக்கர்லேயே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், நல்லா கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா காட்டமாக சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு குடித்தா நல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க, ஆனால் அதுங்களுக்கு கொஞ்சம் காரத்தை மட்டும் குறைச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு கூட நம்மளுக்கு போட்டுக்கலாம். 1 இயர் குழந்தைக்கு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இது என்ன கொஞ்சம் வடிகட்டி கொடுங்க, கீரை போய் நினாரில் ஒட்டிடுன்னு சொல்லுவாங்க, அதனால் வடிகட்டி கொடுங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் ரொம்ப நல்லது இது, உகந்த மருந்து. அதே மாதிரி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு பாத்ரூம் போகலன்னு அவஸ்தப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பாத்ரூம் போயிடும் குழந்தைங்க. அதுக்கும் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கும் ஒரு நான் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள், அதுக்கும் ஒரு மருந்து லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள், போய் பாருங்கள். நல்லா ஒரு 3-4 வயசு குழந்தை வரைக்கும் அந்த மருந்தை கொடுக்கலாங்க. மருந்துன்னு சொல்ல முடியாது, அது ஜூஸ் மாதிரி தான். நான் லிங்கில் கொடுக்குறேங்க. இது நல்லா கொதி, ஒரு கொதி விட்டு அப்படியே இது நம்ம வந்து வடிகட்ட வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் வடிகட்டினா போதும். நமக்கு கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கூட நம்மளுக்கு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வாசனை, கமகமன்னு வருது பாருங்க, நல்ல வாசனை அப்படியே. இதுவே கொஞ்சம் இந்த ஆவியில் காமிச்சாலுமே நம்மளுக்கு ஹெட்டேக்கெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. அந்த மிளகும் அந்த முருங்கைக்கீரை சூப்பும், ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப்பு நம்ம போட்டிருக்கோம் தானே, அது வேற மாதிரி. இது பருப்பு வேக வச்ச தண்ணி, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டா அடுப்பை குடிக்கலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பட்டுன்னு ஒரு டம்ளர்ல ஊத்தி மக்குன்னு வச்சிருந்தோம். நல்லா குடிக்கிற சூடு எடுத்து, நல்லா கொஞ்சம் பொறுக்க சூடு எடுத்து, சூப்பர் இந்த ஆனந்த் 4 டம்ளர் குடிச்சிடலாம். வாங்கிறதுக்கு முன்னாடியே எச்சது செம்ம சூப்பர் சூப்பு. பிட்ட வரை உள்ளளவு நினை, உப்பு, இது ஸ்வீட் பொட்டேட்டோ வறுத்து வச்சுருக்கேங்க பாருங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக வறுத்து வச்சுருக்கேன், நல்லா இருக்குங்க. அதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் போட்டு வறுத்துருக்கேன். இதை எப்படி வதக்குதுன்னு வேணும்னு கேட்குறவங்களுக்கு கமெண்ட்ஸில் ஃபுல் வீடியோ விதையோட வதக்கு. சுட சுட சாதம்,
சூப்பராக முருங்கைக்கீரை கடையில் நல்லா சுட சுட சாதத்தோட கை பொறுப்பு எடுத்து கொடுத்தா பசங்களுக்கு நல்லா இருக்குங்க. நெய் போட்டு பாருங்க, இது தனியாக என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நெய் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். ஒட்டுக்கிறதுக்கு குழம்புன்றதுனால பாருங்க, தக்காளி ஊறுகாய் நம்ம ஓன் ப்ரிப்பரேஷனு இது நான் பண்ணது. வெண்ண ஒரு கப்பில் வச்சு வாழைத்தண்டு பொரியல் எங்களுக்குங்க, பருப்பு தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இது முருங்கைக்கீரை சாதம், வாங்க சாப்பிட்லாம். நல்லா சுட சுட எடுத்து சாப்பிடும்போது நல்லா பாருங்க, நல்லா இப்படி உள்ள ஒரே ஒரு மிக்சியில் ஒரு சுத்து இல்லை சட்டியில் வலுவாக கடைய முடியும்னா சட்டியில் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்தா எப்படி இருக்குது சாப்பிட்டு, கீரையும் நல்லா இப்படி நல்லா போட்டு நல்லா தாராளமாக இப்படி போட்டு நல்லா பிசைஞ்சு காயோட வாங்க சாப்பிடலாம். முதல் முதல்ல என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அருமையாக இருக்குதுங்க, அந்த நெய் சேர்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனிமேல் காய் எதுவுமே வேணாம், இதுதான் வேணும்னு கேட்பாங்க பிள்ளைங்க.